வணக்கம். சக்தியின் குட் மார்னிங் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சி ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி நல்லதொரு செவ்வாய்க்கிழமை இன்றைய நாளிலே நீங்கள் எடுக்கிற அனைத்து நல்ல காரியங்களும் சந்தோஷமாகவும் சுபிட்சமாகவும் உங்கள் மனம் போல் இடம்பெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். நல்ல பல விடயங்களை, இந்த காலத்துக்கு பொருத்தமான பல விடயங்களை இன்றைய தினமும் உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ளப் போகிறோம். கடந்த சில நாட்களாகவே உங்களுக்கு தெரிந்திருக்கும், நாங்கள் மாணவர்கள் சார்ந்ததாகவும் மாணவர்கள் உளவியல் சார்ந்ததாகவும் பாடசாலை சமூகம் சார்ந்ததுமாகவுமே பல கலந்துரையாடல்களை மேற்கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினமும் ஒரு சிறப்பு கலந்துரையாடலோடு தான் நீங்கள் இணைந்து கொள்ளப் போகிறீர்கள். ஒரு நாட்டுக்கு நல்ல ஒரு பிரஜையை நாங்கள் கொடுக்க வேண்டுமாக இருந்தால் அது இரண்டு தரப்பினரிடம் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. ஒன்று குடும்பம் சார்ந்த சூழ்நிலை, இரண்டாவது பாடசாலை சார்ந்த சூழ்நிலை. அந்த பாடசாலை சூழல் சரியாக ஒரு மாணவனுக்கோ அல்லது மாணவிக்கோ அமையப்பட்டால் பாடசாலையிலிருந்து அவர்கள் வெளியிடுகின்ற மாணவர்களோ மாணவிகளோ சமுதாயத்துக்கு முன்னுதாரணமாக அதே நேரத்தில் இந்த நாட்டை கட்டியெழுப்பக்கூடிய தூண்களாக மாறுவார்கள் என்பதுதான் உண்மையான விடயம். ஆகவே பாடசாலை சமூகத்தினுடைய அக்கறை எதிர்கால சந்ததியினுடைய எதிர்காலத்திலே அதிகமாக தங்கியிருக்கிறது. அந்த அடிப்படையிலே தலைநகரிலே தலைசிறந்த பாடசாலை, பெண்கள் பாடசாலை, கொழும்பு சைவமங்கையர் வித்தியாலயத்தினுடைய அதிபர் திருமதி அருந்ததி ராஜ விஜயன் அவர்கள் கலையகத்திலே எங்களோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் அதிபர் அவர்களே. வணக்கம் ராகேஷ். அதிபர் அவர்களே, இன்றைய தினம் உங்களை அழைத்து வந்து பல விடயங்களை நாங்கள் மக்களோடு பேசுவதற்காக தயாராக இருக்கிறோம். அடிப்படை காரணம், அண்மை காலங்களிலே அதிகமாக எங்கள் நாட்டிலே பேசப்படுகின்ற பேசுபொருளாக இருப்பது மாணவர்களுடைய ஒழுக்க ஈனம், நெறிப்புரள்வான ஒரு வாழ்க்கை முறை, போதை வஸ்துக்கு அடிமையாகின்ற ஒரு தன்மை, இவையெல்லாம் அதிகமாக ஊடகங்களிலே பேசப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. போலீஸ் திணைக்களத்தினால் இப்பொழுது மாணவர்களுடைய பேக்குகள் எல்லாம் பரிசோதிக்கப்படுகின்றதெல்லாம் இப்பொழுது செய்திகளாக இருக்கிறது. அதற்கு வருவதற்கு முதலாவதாகவே உங்களிடம் கேட்க வேண்டும், 90 ஆண்டுகள் பூர்த்தியாகி இருக்கிறது சைவமங்கையர் வித்தியாலயம் ஆரம்பிக்கப்பட்டு. உங்கள் பாடசாலை தலைநகரிலிருந்து பல அதிவிசேட சித்திகளை பெற்ற மாணாக்கள் மாணாக்கிகளை சமூகத்துக்கு வெளிப்படுத்துகின்ற பாடசாலை, அந்த பாடசாலையினுடைய வரலாறையும் அந்த பாடசாலையுடைய அதிபராக நீங்கள் இப்பொழுது கடந்த ஒரு 4 வருடங்களாகவோ கடமையாற்றி வருகிறீர்கள், உங்களுடைய பாதையிலே பாடசாலை எவ்வாறு பயணித்து கொண்டு வருகிறது? 1932ஆம் ஆண்டு விஜயதசமி நன்னாளில் ஆரம்பிக்கப்பட்ட நமது பாடசாலை தற்பொழுது 9 அதிபர்களை கடந்து நான் 10வது அதிபராக 2400 மாணவர்களுடனும் 120 ஆசிரியர்களுடனும் கல்விசார ஊழியர்களுடனும் பயணம் மேற்கொண்டுள்ளேன். அந்த வகையில் இந்த பாடசாலையில் அவுட்புட் என்பது மிகச்சிறந்த அவுட்புட், ஸ்காலர்ஷிப் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, ஓலெவல் பெறுபவர்கள் இந்த முறையெல்லாம் ஓலெவலில் 30 மாணவர்கள் 3 9ஏயும் 20 மாணவர்கள் 8ஏயும் எடுத்திருந்தார்கள். அண்மையில் வழிவந்த உயர்தர பரீட்சையிலும் கூட 20 மாணவர்கள் 3ஏ சித்தியுடனும் அதிலும் 10 மாணவர்கள் மருத்துவத்துறைக்கும் 3ஏ சித்தியுடன் தெரிவு செய்யப்பட்டிருந்தார்கள். ஒரு பாடசாலையில் வார அவுட்புட் வெளியீடு என்பது தான் பாடசாலையை தீர்மானிக்கின்றது. அந்த வகையில் நமது பாடசாலை ஒரு நல்ல ஒரு நட்பிரஜையை, நாட்டின் நட்பிரஜையை வெளியிடுகின்றோம். ஒவ்வொரு வருடமும் கிட்டத்தட்ட 200 மாணவர்கள் ஒவ்வொரு வருடமும் மேல் படித்து பாஸ் பண்ணி வெளியில் போகின்றார்கள். அவர்களுடைய கலாச்சார ஒழுக்க விழுமியங்களையும் இந்த வகையில் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். உண்மையில் திருமதி அருந்ததி ராஜ விஜயன் அவர்களே, நீங்கள் ஒரு ஆசிரியராக இருந்து, ஆசிரிய ஆலோசகராக இருந்து, அதற்கு பின்னர் இப்பொழுது ஒரு பாடசாலையினுடைய அதிபராக கடமையாற்றுகிறீர்கள். அனைத்து மட்டத்திலும் உங்களுக்கு மாணவர்களுடைய மனநிலையும் ஆசிரியர்களுடைய உள்ளநிலையும் உங்களுக்கு தெரிந்தவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். அந்த அடிப்படையிலே இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இப்பொழுது நெறிப்புரழ்ந்து போகின்ற ஒரு தன்மை. அதற்கு அடிப்படை காரணம் பாடசாலையிலே ஒழுக்கங்களை பாடசாலை சமூகம் சரியாக பேணுகிறதா, அல்லது ஒழுக்கத்தை பேணுவதற்கான நடைமுறைகளே பாடசாலை சமூகம் வகுத்திருக்கிறதா என்ற ஒரு கேள்வி எப்பொழுதுமே எழும். உங்களுடைய பாடசாலை இந்த விடயத்திலே என்னென்ன ஒழுக்க விதிமுறைகளை நீங்கள் கடைபிடிக்கிறீர்கள் ஒரு மாணவனை ஒழுக்க சீரனாக சமூகத்துக்கு அனுப்புவதற்கு? எமது பாடசாலை அன்று தொட்டு இன்று வரை இந்த ஒழுக்கம் தொடர்பாக நாங்கள் நல்ல ஒரு திட்டத்தை வகுத்து கடைபிடித்து கொண்டு இருக்கின்றோம். அதாவது ஒவ்வொரு வருடமும் நாங்கள் ஒரு டைரி மாணவர்களுக்கு கொடுப்போம். அந்த டைரியில் வந்து கூடுதலாக சமய விழாக்கள் என்னென்னத்தை நாங்கள் செய்ய போகிறோம், ஏன்னா சமயத்தின் ஊடாக விழுமியங்களின் ஊடாக ஒழுக்கம் வளர்கின்றது. அது என்ன நடைபெறப் போகின்றது, இவர்கள் கடைபிடிக்க வேண்டியது என்ன என்ன
எங்களை பாடசாலையில் என்னென்னெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் முன்கூட்டியே அறிவித்து பாடசாலை தவணை தொடங்கும் பொழுது அவர்கள் கையில் கொடுத்து விடுவோம். அப்போ அதில் ஒவ்வொரு நாளும் பிள்ளை லேட்டாக வந்தாலோ அல்லது பாடசாலைக்கு வருகை தராவிட்டாலோ அது பெற்றோரினால் அது உறுதிப்படுத்தப்பட வேண்டும். இனி பாடசாலைக்கு வரும் பொழுதும் எமது மாணவ தலைவிகள் இதில் பெரும் பங்கு வகிக்கின்றார்கள். அவர்களை கூட நாங்கள் கிரேட் ஒன்னிலிருந்து உற்று அவதானித்து தான் அந்த தலைவிகள் 45 பேர் ஒவ்வொரு வருடமும் நாங்கள் செலக்ட் பண்ணுறோம். அவர்களை செலக்ட் பண்ணுகின்றோம். அவர்களுடைய முற்றுமுழுதான பொறுப்பு தங்கட தங்கச்சி மேலே தங்கட பிள்ளைகளை கவனமாக பார்த்து கொள்வது தான் அவர்களுடைய பொறுப்பு. அந்த வகையில் நாங்கள் ஒவ்வொரு விஷயமும் அவர்களுக்கு ஒவ்வொரு பொறுப்பு கொடுத்துருக்கின்றோம். ஒரு வகுப்பும் பரிபாலிக்கும் பொறுப்பு கொடுத்துருக்கின்றோம். உன்னிப்பாக இப்போ ஒரு மாணவ தலைவிக்கு கிரேட் 6 ஏயில் பொறுப்புன்னா அந்த பிள்ளை அதை ஃபுல்லாக பார்க்கும். 6 டீச்சர் பார்ப்பா, 6 மாணவ தலைவி பார்ப்பா, அதை விட எங்களோட மாணவ தலைவியும் பார்ப்பா. ஒழுக்காட்டுக்குழு ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். எனவே இவர்களுக்கெல்லாம் ஒவ்வொரு ஒரு பணி இருக்கின்றது. அந்த பணியை இவர்கள் செவ்வனே செய்து கொண்டு வருகின்றார்கள். அதிபர் அவர்களே, இப்பொழுது நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை, பல பேர் இப்பொழுது போதை வஸ்துக்கு அடிமையாகி கொண்டு வருகிறார்கள். எதிர்கால சந்ததி நிற்கின்ற பொழுது ஒரு பயமும் ஒரு பீதியும் எங்களுக்கு உண்மையாகவே ஏற்படுகிறது. அதில் வியப்பு என்னவென்று சொன்னால், பல பாடசாலை மாணவிகளுடைய அல்லது மாணவர்களுடைய சட்டையிலிருந்தோ அல்லது பேக்குகளிலிருந்தோ அந்த தேவையான போதிய வஸ்துக்களை போலீஸார் கைப்பற்றுகின்ற பொழுது அதிசயமாக இருக்கிறது. அந்த பாடசாலை இருக்கின்ற ஒரு 100 மீட்டர் தூரத்திலே இது கண்டுபிடிக்கப்பட்டது, இந்த இடத்தில் இவர்கள் வேண்டியிருக்கிறார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது இன்னும் ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த ஒரு போதிய வஸ்து நிலைப்பாட்டை கட்டுப்படுத்துவதற்கு பாடசாலை சமூகம் என்ன செயற்பாடுகளை செய்து கொண்டு வருது? உங்கள் பாடசாலை என்ன செய்து வருகிறது? பொதுவாகவே உங்களுடைய அறிவு கட்டிய வகையிலே மற்ற பாடசாலைகள் என்ன செயற்பாடுகளை செய்து வருகின்றார்கள்? முதலில் இந்த போதை வஸ்து என்பது நாங்கள் யாரை டார்கெட் பண்ணப்படுகின்றது என்று முதலாக முந்தி வந்து நாங்கள் சொல்லுவோம், பாடசாலை கல்வியை முடித்தவர்களிடையே தான் இந்த பழக்கம் காணப்பட்டது. ஆனால் இப்பொழுது இந்த 13 என்று சொல்லப்படுகிற டீனேஜர்ஸிடையே அது ஒரு கவர்ச்சி பொருளாக மாறிவிட்டது. இதற்கு பல காரணங்கள் உண்டு. நான் அந்த காரணங்களை சொல்லி உண்மையில் அந்த எங்களுக்கு இப்போ அண்மை காலம், இப்போ நான் இந்த பாடசாலையை பொறுப்படுத்து 4 வருடங்கள், நான் வந்த நாள் தொடங்கி ஏதோ ஒரு பிரச்சனை தான். முதல் குண்டு படிப்பு காரணமாக பாடசாலைகள் மூடப்பட்டன. அதன் பின்னர் கொரோனா காரணமாக முற்றுமுழுதாகவே மூடப்பட்டன. பின்னர் நாங்கள் உண்மையில் கடந்தவர் 2021 கல்வியாண்டில் 99 பாடசாலை நாட்கள் மட்டும்தான் நடைபெற்றது. உண்மையில் நடைபெற்றிருக்க வேணும் 180, ஆனால் அரைவாசி தான் ஃபிசிக்கலாக பிள்ளைகள் நேரடியாக பாடசாலை கற்றல். அதுவும் இந்த வருடம் 22 சித்திரை மாதம் மட்டும் அது போனது. அதுக்கு பிறகுதான் அடுத்த வருடம் துவங்கி இருக்கிறது. அப்போ இவ்வாறு மாணவர்கள் பாடசாலை கல்வியை நேரடி கல்வியை முற்றுமுழுதாகவே இழந்த நிலை தான் இப்பொழுது. இவர்கள் கையில் என்ன கிடந்தது? ஃபோன். ஏனென்றால் படிப்பித்தல் கற்பித்தல் தெரிந்தோ தெரியாமலோ நாங்கள் எலக்ட்ரானிக் மீடியாவினோடு நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டு விட்டோம். எனவே மாணவர்கள், அதுவும் இந்த 13 மாணவர்கள் என்று கூடப்படுகின்ற 7ஆம் வகுப்புக்கு மேற்பட்ட மாணவர்கள் கவர்ச்சிக்கு அடிமையானவர்கள். அதாவது அவர்களுடைய உடல் நிலையில் ஏற்படுற கோமன் மாற்றத்தால் இந்த மற்றவர்களுக்கு தாங்கள் பெரிய ஆக்களாக காட்ட வேண்டும், அவர்கள் என்னத்தை செய்கிறார்கள் அதை தாங்களும் செய்ய வேண்டும், அப்படி ஒரு முனைப்பாக நிற்பவர்கள் தான் அந்த வயது குழுமத்தினர். அவர்களை எளிதில் யாரும் மாற்றி விடலாம். ஒரு கொஞ்சம் அவர்களுக்கு நல்ல ஒரு இதை இந்த மீடியாக்கள் சோஷியல் மீடியாக்களால் இப்படி நாங்கள் இருக்கின்றோம், இதில் நல்ல சந்தோஷம் இருக்கின்றது, அப்படி இப்படி என்று சொல்லி நாங்கள் சில இதழை கொடுத்தோன்னு அந்த பிள்ளைகள் மயங்கி விடுவார்கள். எனவே அந்த காரணத்தினால்தான் தற்பொழுது இந்த பழக்கம் அதிகரிக்க தொடங்கி இருக்கின்றது. உண்மையில் நான் வந்து 80ஆம் ஆண்டுகளிலே ஆசிரிய தொழிலை ஆரம்பித்தேன். அதுவும் ஒரு வன்னி காட்டு கிளிநொச்சி வன்னேரி குளத்து. அங்கு இருந்த மாணவர்களிட மனநிலையை நான் இப்போ சிந்தித்து பார்க்கின்றேன். அவர்கள் விடிய வேலைக்கு போய் வயலுக்கு போய் தான் வந்து வேலை படிப்பார்கள். ஏன்னா அவர்கள் ஆக்கியபைட் ஃபுல் டைம், அவர்களுக்கு ஏதோ ஒன்று இருந்தது, படிப்பில் நிறைந்த அக்கறை காட்டினார்கள். பின்னர் நான் மலையகத்தில் வேலை செய்தேன். அங்கேயும் இப்படியான ஒரு பிரச்சனையும் அந்த நாட்களில் இருக்கவில்லை. எனது சொந்த இடமுளவாலை அப்பாடு சாலைகளில் மிகவும் கண்டிமை, ஏனென்றா சிஸ்டர்ஸும் ஃபாதர்ஸும் நடத்தின பள்ளிக்கூடம். எனவே அந்த டிசிப்ளின் வைஸ் மிகவும் திறமையாக அங்கே இருந்தது, சந்திக்கவில்லை. இப்பொழுது அண்மை காலமாக நான் இதழை பார்க்கின்றேன் என்றால் காரணம் என்ன? மாணவர்களை நாங்கள் சுதந்திரமாக விட்டுவிட்டோம். அதுவும் அந்த வயசு மாணவர்களை நாங்கள் கண்காணிக்காது ஏதோ காரணத்தினால் அவர்கள்
பாட்டில் விட்டுவிடும். இந்த இடத்திலே ஆசிரியர்களே, அதிபர் அவர்களே ஒரு கேள்வி கேட்க வேண்டியிருக்கிறது. மக்களுக்கும் இதை பார்த்து கொண்டிருப்பவர்கள் கல்வி சமூகத்தவர்களைச் சேர்ந்தவர்களாக இருந்தால் அதிபரிடம் உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்கள் கேட்டு தெளிந்து கொள்ளலாம். 2838 5008 2838 489 உங்களுடைய ஏதேனும் கருத்துக்களை சொல்ல வேண்டும் அல்லது ஏதேனும் சந்தேகங்கள் இருக்கிறது என்றால் நீங்கள் அழைப்பு ஏற்படுத்தி அதிபரிடமிருந்து கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அதிபர் அவர்களே, இப்போ நீங்கள் சொன்னீங்க 4 வருடம் மிக அதிக அளவிலே பாடசாலையினுடைய செயற்பாடுகளிலே ஒரு ஸ்தம்பிதம் ஏற்பட்டது. உண்மையாக சொல்ல போனால் பாடசாலைக்கு போகாமல் இருந்த நாட்கள் தான் அதிகமாக இருக்கிறது. ஆகவே பாடசாலைக்கு போக வேண்டும் என்ற ஒரு உந்து சக்தி மாணவர்கள் கொஞ்சம் குறைவாக இருக்கிறது. அதனால் விடுமுறைகளை அதிகமாக எடுத்து விட்டோம். ஆகவே அதுக்கு பழக்கப்பட்டதன் காரணமாக பாடசாலைக்கு போவது கொஞ்சம் சிக்கலாக இருக்கிறது. இந்த பின்னணியில் நீங்கள் சொல்லுகின்ற ஒரு கருத்து இருக்கிறது, இந்த கை அடக்க தொலைபேசியை வைத்துக்கொண்டு தான் 2 வருடங்கள் கல்வி செயற்பாடுகள் இடம்பெற்றிருந்தது. இதே ஆசிரியர் நீங்களே வந்து எங்களுடைய ஊடகத்துக்கே சொல்லியிருக்கிறீர்கள், இது இல்லாமல் இப்பொழுது ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கு. ஏன்னா இதுதான் கல்வி திணைக்களம் உங்களுக்கு அறிவுறுத்திருக்கின்ற ஒரு முறை. ஆனால் இந்த விடயத்தை பயன்படுத்துகின்ற பொழுது மற்ற பிரச்சனை எல்லாம் பிள்ளைகளுக்கு வருகிறது என்று சொன்னால், இதை சரியாக கண்காணிக்காமல் இருக்கின்ற அந்த பெற்றோர்களுடைய மனநிலை எவ்வாறு இருக்கணும், அவர்கள் எவ்வாறு இந்த விடயத்திலே அக்கறை செலுத்தலாம்? இந்த விடயம் இன்று நீங்கள் எடுத்துக்கொண்ட தலையங்கத்துக்கு பெற்றோர்களிட பங்கு தான் நிறையவே உண்டு. ஆசிரியர்களிட பங்கை நான் சொற்பமாக கருதுவேன். காரணம், 6 மணி நேரம்தான் பாடசாலையில் மாணவர்கள் தங்கள் பொழுதை கழிக்கின்றார்கள். ஏனைய 18 மணி நேரமும் வீடுகளில் பெற்றோருடன்தான், பெற்றோரின் கண்காணிப்பில் இருக்கின்றார். எனவே தெரிந்தோ தெரியாமலோ தேவை இருக்கின்றது இந்த எலக்ட்ரானிக் மீடியா. இப்பொழுது கற்றல் கற்பித்தல் அதனோடு நடைபெறவில்லை என்றாலும் சில விடயங்களை தேடி பார்க்க வேண்டிய தேவை அதில் தங்கி இருக்கின்றது. கூகுள் சர்ச் எல்லாம் இருக்கின்றது. ஆனால் பெற்றோர் இந்த விடயம், இப்படி ஒரு நாட்டில் இப்படி பிரச்சனை இருக்குண்டா, பெற்றோர் கட்டாயமாக பிள்ளைண்ட கையில் ஃபோனை கொடுத்தா போய் பக்கத்திலே எட்டி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, கண்காணித்து கொண்டிருக்க வேண்டும். இவ என்னத்தை செய்கிறா, இதுக்குள்ளே என்ன பார்க்குறா, பிள்ளை நிற்கணும், அப்பா அம்மா தன்னை பார்த்து கொண்டு இருக்கணும் என்ற உணர்வு பிள்ளைக்கு இருந்தால் பிள்ளை தவறாக போகாது. நாங்கள் பிள்ளையை போய் குட்டி குட்டி அடித்து வேலை இல்லை. இந்த கால பிள்ளைகளை அப்படி வளர்க்க முடியாது, தட்டி கொடுத்து வளர்க்க வேண்டும். நீ இதை சர்ச் பண்ணும், பெற்றோரை அறிவுரை கூறலாம், இதில் சர்ச் பண்ணுங்க, அது வெறும் ஒரு கட்டுரை, ஒரு அறிவு. என்ன கட்டாயம், பொது அறிவு முக்கியம். பொது அறிவை நாங்கள் வாசித்து தெரிந்து கொள்ள வேண்டும், பத்திரிகைகளினூடாக அல்லது இதனூடாக நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஏலவெல்ல கூடி இந்த முறை நாங்கள் இந்த முறையில் இப்போ அண்மை காலமாக பொது அறிவில் 30 புள்ளிகளுக்கு குறைவாக எடுத்த மாணவர்களை அரச பல்கலைக்கழகங்கள் ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் என்ன பண்ண முடியாது. அவர் 3A எடுத்தாயின், 2AB எடுத்தாயின், பொது அறிவு ஜெனரல் நாலேஜ் என்ற பேப்பர்லையும் அவர்கள் சாதிக்க வேண்டும், 30 புள்ளிகளுக்கு கூடும். எனவே இந்த எலக்ட்ரானிக் மீடியா அவசியம்தான். ஐடி நாலேஜ் கட்டாயம் அவசியம். நாங்கள் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ முடியாது இப்பொழுது. ஆனால் அந்த வயசு பிள்ளைகளை பெற்றோரின் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது, அதாவது டீனேஜ் மாணவர்கள், அதற்கு பின்னால் ஓரளவு மாணவன் தன்னை அறிந்து விடுவான். தன்னை அறிந்து எது செய்ய வேண்டும் எது செய்யக்கூடாது என்றது ஓரளவு 99% பிள்ளைகளுக்கு தெரியும். இப்படி செய்தால் என்ன நடக்கும் என்று அதுவரை அதில் நாங்கள் கண்காணித்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த இடத்திலே அதிபர் அவர்களே ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்த வேண்டும். ஒரு மாணவன் ஓ மாணவி வீட்டிலே இருக்கின்ற பொழுது இப்பொழுதெல்லாம் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி விட்டிருந்தால் உனக்கு அந்த அறை, உனக்கு இந்த அறை, உனக்கு இந்த அறை என்று அம்மா மூன்று அறை இருக்கக்கூடிய வீடாக இருந்தால் மூத்த பிள்ளைக்கு அந்த அறை, ரெண்டாவது பொம்பளை பிள்ளைக்கு இந்த அறை என்று பிரித்து கொடுத்து விடுவார். இப்பொழுது அதிகமாக இந்த கைத்தொலைபேசிகள் எல்லாம் அறைகளுக்குள்ளேயே இருந்துதான் பயன்படுத்தப்படுகிறது. நாங்கள் ஆரம்ப காலத்திலே இந்த கைத்தொலைபேசி பயன்படுத்துகின்ற பொழுதோ கணினி பயன்படுத்துகின்ற பொழுதோ என்னுடைய அம்மா எனக்கு சொன்ன ஞாபகம், ஹோலில் கம்ப்யூட்டரை போடு, ஹோலில் இருந்து நீ என்னவும் செய், எனக்கு பிரச்சனையே இல்லை. அப்போ 2-3 தடவை நடந்து போகின்ற பொழுதே நாங்கள் கண்காணிக்கப்பட்டு விடுவோம். இந்த செயற்பாட்டை இப்பொழுது இருக்கிற பெற்றோர்கள் அதிகமாக செய்வதே இல்லை அதிபர் அவர்களே. இது நான் தனிப்பட்டதில் வீடுகளுக்கு போகின்ற பொழுதும் அவர்களுடைய கைத்தொலைபேசி வீட்டுக்குள்ளே தான் இருக்கும், கை கணினி வீட்டுக்கு அறைக்குள்ளே தான் இருக்கும், ஹாலில் இருக்காது. இந்த ஒரு செயற்பாட்டை பெற்றோர்கள் நடைமுறைப்படுத்தினால் ஆரோக்கியமாக இருக்குமா? நிச்சயமாக பெற்றோர்கள் தங்கள் வசதிக்காகவும் தங்கள் சந்தோஷத்திற்காகவும் தாங்கள் டிவி பார்க்க வேண்டும், தாங்கள் அதை செய்யணும் கலைக்க வேணும் என்றதற்காக மட்டுமே பிள்ளைகளை தனியான இடத்தில் கைத்தொலைபேசியில் கொடுத்து அனுப்புகின்றனர். அதுதான் இங்கே நடக்குது. தங்கள் சுய லாபத்திற்காக பெற்றோர்கள் கண்டிக்கப்பட வேண்டியவர்கள் நிச்சயமாக. ஏனென்றால் இந்த பிள்ளையை பழுதாகுதுன்னா நீங்கள் தான் முதல் காரணம்.
நீங்கள் பார்க்க வேணும் பிள்ளை என்ன செய்யுதுன்றது. நீங்கள் கூறியபடி உண்மையில் பொது இடத்தில் வைத்திருந்தால் பிள்ளை இந்த வீணான செயல்களுக்கு போகாது. யாரோ ஒருவர் தன்னை நோக்கி கொண்டிருக்கின்றார் என்றதில் பிள்ளை கவனமாகவே இருக்கு. நான் இப்போ அண்மையில் கண்டதொன்று, ஒரு பிள்ளை அவ இப்போ கிரேட் ஒன்னுக்கு வரப்போகிறா, நெக்ஸ்ட் இயர் தான் அந்த பிள்ளை வரப்போகிறா. அம்மா தண்ட வேலைக்கு ஒரு கல்யாணம் இல்லை நான் பார்த்தேன், அம்மா தன்னோட சந்தோஷம் தண்டை ஆக்களோட தான் கயக்கணும்ன்றதுக்காண்டி ஃபோனை அந்த பிள்ளையில கையில் விடுவா. அவள் நிறைய விஷயம் பார்க்குறா, டிக்டாக் பார்க்குறா, அது பார்க்குறா, இது பார்க்குறா. அப்போ இந்த வயசில் சின்ன பிள்ளை அஞ்சாம் ஐந்து வயது என்னோயெல்லாம் பார்க்குறாண்டா, வளர 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 வித்தியாசமாக அது ஒரு அடிக்டாக வந்து விட்டது. முந்தியண்டா கார்ட்டூனை போட்டு விடுவார்கள், நல்ல கார்ட்டூன்ஸ் போகும், அனிமல் இதுகள் போகும், பிள்ளைகள் அதனை பார்ப்பார். அதிபர் அவர்களே, நீங்கள் ஆரம்பத்தை சொன்னீர்கள், 6 மணித்தியாலம் மாணவன் வந்து பாடசாலையிலே இருக்கிறான், அதற்கு மேல் அதிகமாக அப்பா அம்மா குடும்ப சூழ்நிலைக்குள்ளே தான் மாணவன் இருக்கிறான். ஆகவே அந்த இடத்திலே அதிகமாக அக்கறை செலுத்த வேண்டும் என்று சொன்னீர்கள். சில நேரங்களிலே நாங்கள் பார்த்துருக்கிறோம், இந்த போதை வஸ்து என்று குறிப்பாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது சேர்க்கை சரியாக அமையாவிட்டால் போதை வஸ்துக்குள் ஏதோ ஒரு வகையிலே நாங்கள் இணைந்து கொள்கிறோம். ஆகவே இந்த சேர்க்கையை கூட நாங்கள் சரியான வகையிலே தீர்மானிக்க வேண்டும். பல குடும்பங்களை பார்த்தோம், நண்பர்கள் வீடுகளுக்கு வருவார்கள், போவார்கள், குழுவாக சேர்ந்து தெரிவார்கள். இதெல்லாம் அந்த ஒரு 8, 9, 10, 11, 12 வகுப்பு காலகட்டத்திலே ஆரோக்கியமான செயற்பாடா? நிச்சயமாக இல்லை. இதைத்தான் நாங்கள் உன்னிப்பாக அவதானிக்க வேண்டும். ஒரு மாணவனோ மாணவியோ இந்த வயது பிள்ளைகள் யாருடன் சேருகிறார்கள், எங்கே போகின்றார்கள், சரி ஸ்கூலால் அது ஒரு டியூஷன் இப்போ ஒரு மோகமாகிவிட்டது, வந்து டியூஷனுக்கு போகிறார்கள், எங்கே சரியான இடத்துக்கு நாங்கள் அனுப்புகின்றோமா, அங்கே யாருடன் அவர்களோட சேர்க்கை இருக்கிறது, ஆசிரியர் இதை போய் ஆசிரியர் பார்க்கிறார். நிச்சயமாக பெற்றோர் அதை அங்கே ஒருக்கா கொஞ்சம் அவதானம் செலுத்த வேணும். ஏன்னா இது சும்மாவே பிள்ளைகளை அந்த குழும்பை பொறுத்தவரை 2 டியூஷனுக்கெல்லாம் சும்மா அனுப்புகின்றார்கள், போயிட்டு வந்தால் காணுமெண்டு. அப்போ பிள்ளை போய் சோர்வடைந்து வருகின்றதுண்டா, அங்கே ஏரோடே அந்த பிள்ளை சேருது. ஏன்னா பாடசாலையில் நாங்கள் அவதானித்து கொண்டே இருப்போம், பாடசாலைக்கு பிள்ளை வேறு. இது கனகாலமாக எங்களை பாடசாலையில் இருக்குது பேக் செக்கிங் மிக நீண்ட காலமாகவே இருக்கின்றது. ஒரு பொருளும் அவர்கள் தேவையற்ற பொருள்கள் கொண்டு வர முடியாது, கணிப்பான் கொண்டு வர முடியாது, நகை ஒரு சின்ன தோடு மட்டும் போடலாம், மேலதிகமாக கழுத்தில் போட முடியாது, கையில் இந்த மெகிந்தி கீறி வர முடியாது. இப்படி எத்தனையோ கட்டுப்பாடுகள் எங்களை பாடசாலையில் நீண்ட காலமாக இருக்கின்றன. வாசலிலேயே மாணவ தலைவிகள் ஒழுங்குமுறையில் நின்று இவர்கள் அத்தனை பேருடைய பேக்கையும் செக் பண்ணி தான் உள்ளுக்கு அனுப்புவார். ஃபோன் கொண்டு வர முடியாது, இப்படி கொண்டு வர பணம் கடைசி மட்டும் ஒரு லிமிட்டுக்கு மேலே கொண்டு வர முடியாது. அவர்கள் தேவைக்கு அன்று கேன்டீனில் வாங்க வேணும், ஒரு அவசர தேவைக்கு கொண்டு வரலாம், லிமிட்டுக்கு மேலே கொண்டு வரவே முடியாது. எல்லாம் செக் பண்ணி தான் ஒரு சில வேளையில் எங்கள்கிட்ட நிறைய வரும், இவ்வளவெல்லாம் இருக்கண்டு. அப்போ ஃபோன் அல்லது நகை வந்தால் நாங்கள் பேரண்ட்ஸை கூப்பிட்டு பேரண்ட்ஸ் ஆகியில் தான் அதை கொடுத்து இது முதலாவது முறை ரெண்டாவது முறை தர மாட்டோம், ஒரு வார்னிங்கும் கொடுத்து விடுவோம். இவ்வாறாக தற்பொழுது நாங்கள் டஃபி கூடி கொண்டு வரதை நிப்பாட்ட சொல்லிவிட்டோம். ஏன்னு சொன்னால் முந்தி பர்த்டேன்னு சொன்னால் கேக் கொண்டு வர முடியாது, விரும்ப வேண்டாம், ஒரு டஃபியை கொண்டு வந்து கொடுங்கன்னு சொல்லியிருக்கின்றோம் பர்த்டேஸ். ஆனால் தற்பொழுது அது கூடி நிப்பாட்டி ஒன்றுமே தேவையில்லை, பிள்ளைக்கு நாங்கள் விஷ் பண்ணுவோம். என்னென்னா காலம் மாற மாற அப்படி செய்ய வேணும். நாங்கள் கடவுளே என்று எங்கள் பாடசாலையில் இவ்வாறான பிரச்சனைகள் எங்களுக்கு தெரியத்தக்கதாக இதுவரை ஒன்றும் இடம்பெறவில்லை. மாணவர்கள் மிகவும் அலர்ட்டாகத்தான் அவர்கள் இருக்கின்றார்கள், பிள்ளைகளும் பாடசாலைக்கு வந்து போகும் வரை அலர்ட்டாக இருக்கின்றார்கள். இது தவிர எமது பாடசாலையில் ஒரு வகுப்பில் கிட்டத்தட்ட 180 மாணவிகள், நான் ஒவ்வொரு வகுப்புக்கும் கிரேட் 1 ஒரு நாள், 2 ஒரு நாள், 3 ஒரு நாள் என்று 180 மாணவியும் ஒரு பேரண்டுக்கு பக்கத்தில் இருக்க வச்சு எங்களை ஹாலில் மீட்டிங் போட்டது. அது கல்வி செயற்பாடு சம்பந்தமாயும் ஒழுக்க செயற்பாடு சம்பந்தமாயும் எப்படி மாணவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று இப்போ ஒரு மாதத்துக்குள்ளேயே அவ்வளோ பேரண்ட்ஸை நான் கூப்பிட்டு ஒரு அறிவுரை கூறிவிட்டேன், எல்லோரும் ஏற்றுக்கொண்டு தான் சென்றார்கள். அவர் ஓ ஏன்னா இந்த இடத்திலே அதிபர்களை கேட்கவும், நாங்களும் முந்தி படிக்கிற காலத்திலே பேரண்ட்ஸ் மீட்டிங் என்று கூப்பிடுவார்கள், ஹாலிலே எங்களை இருத்தி விடுவார்கள், அம்மாவோடு இருக்க வேணும், அப்பாவோடு இருக்க வேணும். ஆனால் முன்னிலையிலே இருந்து அதிபர் அவர்கள் எல்லாருக்கும் பொதுவான சில ஆலோசனைகளை சொல்லிவிட்டு செல்வார். தனிப்பட்ட ரீதியிலே ஒவ்வொரு பெற்றோர்களிடமும் சென்று அதை கதைப்பதற்கு அந்த அதிபருக்கும் அதே நேரத்தில் அந்த பாடசாலை அந்த வகுப்பு ஆசிரியருக்கும் நேரம் கிடைப்பதில்லை. இது உங்களுக்கு கிடைக்கிறதா? எஸ், நாங்கள் வந்து பொதுவாக
அதிபருடைய அறிவுரை. அடுத்தது இந்த மெயின் சப்ஜெக்ட்ஸ்ன்னு சொல்ல போகிறது என்ன மாதிரி அவர்கள் என்னென்ன நாங்கள் எக்ஸாமுக்கு பிறகு தான் கூப்பிட்டோம். நாங்கள் அந்த ஆசிரியர்கள் வந்து என்னென்ன தவறுகள் இவர்கள் விட்டிருக்கின்றார்கள், பொதுவான தவறுகளை பற்றி அவர்கள் அதை கதைப்பார்கள். ஒழுக்காட்டு ஆசிரியரம் வந்து பிள்ளைகள் எப்படி நடக்கணும், முழங்கால் மட்டும்தான் சட்டை போடலாம், நாங்கள் ஒவ்வொரு விஷயமும் உன்னிப்பாக அவதானிக்கிறது, ஷூஸை என்ன செய்ய வேணும் எல்லாமே அதுகளே அவர்கள் கூறிவிட்டு பின்னர் வகுப்பறைக்கு செல்வார்கள். ஆசிரியர்களை நாங்கள் அந்த பெற்றோரை வகுப்பறைக்கே அனுப்பிவிடுவோம், வகுப்பறையில் போய் தனித்தனியாக சந்திப்பார்கள். அப்போ ஆசிரியர் அந்த நேரத்தில் சொல்ல வேண்டிய அத்தனையும் கூறிவிடுவார். அடுத்தது எங்கள் பாடசாலையும் பிள்ளைகள் தானே சில சில தவறுகள் விடுவார்கள், உடனடியாக அந்த தவறு பாரதூரமாக இருந்தால் நாங்கள் அழைத்து எனது ஆஃபீஸுக்கு வந்து பெற்றோர் முதலாவது தவறுக்கு நாங்கள் அவருக்கு ஒரு வார்ன் பண்ணி எங்கள்கிட்ட மாணவர் அறிக்கை புத்தகம் என்று ஒன்று இருக்கின்றது, அவர்கள் விடும் தவறுகளை எழுதுவர். அப்போ முதலாவது தவறை நான் எழுதி விடுவேன், இந்த தவறு இந்த பிள்ளையால் நடந்தது ஆசிரியர். உடனே எங்களை பொம்பளை பிள்ளைகள்னா தெரியுதானே அழத்து வாங்கி விடுவார்கள், அம்மாக்கு சொல்லாத எங்கள் வீட்டில் சொல்லாதீங்க, இதுதான் நாங்கள் நடக்கும். அப்போ அதை எழுதி விடுவோம். ரெண்டாவது தவறு நிச்சயமாக அதே பிள்ளை விட்டால் பெற்றோர் அழைக்கப்பட்டு நான் சும்மா சொல்கிறது உங்களுக்கு சிவியை தந்து நான் வீட்டுக்கு அனுப்பி விடுவேன் ரெண்டாவது தவறுக்கு. அப்போ எனவே அந்த ஒழுக்க விஷயத்தில் எமது மாணவிகள் நீங்கள் நிற்காதீங்க, எல்லாரும் மேல் தட்டு வர்க்கம் மத்தியது எல்லா வர்க்கமும் இருக்கின்றார்கள். சில உண்மையாக எங்களை காசு கொடுத்து வரனாலும் பொருளை விட்டு வர குழந்தை எங்களை ஸ்கூலில் போட வேணும் என்ற முனைப்போட வர மக்களும் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் இதுவரை காலம் சோஃபா கடவுள் நாங்கள் இறைவன் ஏன்னா விழுமியங்கள் நாங்கள் மிக ஒழுக்க விழுமியங்களை மிகவும் அவதான் நேர கட்டுப்பாடு ஒழுக்க விழுமியன் ரெண்டையும் பார்ப்போம். மாணவர்கள் சரியாக பாடசாலையில் இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை பொதுவாக சொல்வார்கள். ஒரு கல்விமானை பாடசாலையிலிருந்து சமூகத்துக்கு வெளியனுப்புவதை விட ஒரு ஒழுக்க சீலனை வெளியனுப்புவதுதான் நாட்டுக்கு பிரயோஜனம் தரும் என்ற அடிப்படையிலே பாடசாலையினுடைய செயற்பாடு கல்வியோடு சேர்ந்து ஒழுக்கத்தையும் கொடுக்க வேண்டும். அதிபரவர்களே சில நேரங்களில் ஒரு கேள்வி ஏற்படும், ஆசிரியர்கள் பிள்ளைகளுடைய நடத்தை எல்லாவற்றையும் பார்க்கின்ற பொழுது ஏதேனும் ஒரு பிரச்சனை ஒரு மாணவி சம்பந்தமாக ஏற்பட்டால் உடனடியாகவே அந்த பிரச்சனையை அதிபரிடம் கொண்டு வருவாரா, அதிபரிடம் கொண்டு வராமல் தன்னுடைய மட்டத்திலிருந்தே அந்த பிரச்சனையை தீர்த்து கொள்வதற்கு பார்ப்பாரா? அது பாரதூரமாக இருந்தால் கூட சில நேரங்களிலே பல பாடசாலைகளிலே பார்த்துருக்கிறோம், அதிபர் சொல்லுவார் கடைசியிலே தன்னுடைய அட்டென்ஷனுக்கு இது கொண்டு வரப்படவில்லை என்று. அந்த ஒரு நெறிமுறையை எவ்வாறு நீங்கள் பண்ண வைக்கிறீங்க? முதலில் வகுப்பாசிரியர் அதை தீர்க்க முயற்சி செய்ய வேண்டும். தீர்த்துவிட்டால் உண்மையில் அந்த வகுப்பாசிரியர் ஒரு ஆளுமையுள்ள ஆசிரியர்கள் தான் கூறுவேன். இல்லையாண்டா கவுன்சிலிங் இருக்கின்றது, எங்கள்கிட்ட கவுன்சிலிங்குக்கண்ட ஆசிரியர்கள் இருப்பார்கள் ஒவ்வொரு பாடசாலையில், அவர்கள் மூலம் அதனை தீர்த்து கொள்ளலாம். அல்லது அதிபரிடம் நிச்சயமாக கொண்டு வேண்டும், ஏனென்றால் வெளியிலே அது ஒரு பெரும் பிரச்சனையாக மாறினால் எங்களுக்கு தெரியாமல் அதொன்று நடக்கக்கூடாது, திருத்தக்கூடிய அளவு நாங்கள் திருத்த வேணும். இந்த விழுமிய கல்வி பாடசாலையில் சரியாக இருக்க வேணும், அதாவது மற்றவையை பார்த்து சில கல்வி நாங்கள் அதை நடந்து கொள்ள வேணும். நாங்கள் நேர கட்டுப்பாடு மாணவிகள் தான் எங்கள் பாடசாலையில் பூஜை செய்வார்கள், கோயில் பூஜை செய்தது மாணவிகள் தான், சரியாக 7:25 தொடங்கும். இப்படியான இந்த நடைமுறையில் நாங்கள் கட்டுப்பாடுகளை கொண்டு வரும் பொழுது எல்லோ மாணவிகளும் தாங்களும் சிறப்பாக இயங்க வேணும் என்று அந்த மிச்ச விஷயங்களுக்கு அவர்கள் போக மாட்டார். இன்னொன்று நான் இந்த நேரம் கூறிக்கொள்கிறேன், மாணவர்களை நாங்கள் எப்பவும் ஆக்கிபைடாக வைத்திருக்க வேண்டும், ஒரே கல்வியில் ஸ்ட்ரெஸ் ஆக்கக்கூடாது, இணைப்பாடு விதானங்களையும் அவர்களுக்கு செய்ய வேண்டும். ஏதோ ஒரு துறையினா பிள்ளைக்கு ஒரு கட்டிதனம் இருக்கும், அந்த இணைப்பாடு விதானங்கள் அது ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம், கலை, டான்ஸ், மியூசிக், ஆர்ட் கூடி ஏதோ ஒன்றில் மாணவரை சேர்த்து விடும் பொழுது அங்கால் இந்த போதையோ அல்லது வீணான நண்பர் வட்டாரத்துக்கோ போக டைம் இராது, பிள்ளை இதுக்குள்ளேயே சிறந்து விளங்கிவிடும். அடுத்தது அந்த பிள்ளைக்கு ஒரு களத்தை நாங்கள் அமைத்து கொடுக்க வேண்டும். நாங்கள் அண்மையில் நடந்த விழாக்களில் எல்லா மாணவரும் பங்கு பற்றினார்கள், கலை விழாவில் தேவையான அத்தனை பேரும். அப்போ அந்த பிள்ளை தான் சமுதாயத்தில் ஒரு பெரிய ஆள், அப்போ நான் பிளவிடக்கூடாது, நான் இப்படியெல்லாம் செய்வேன் என்ற ஒரு துணிவு வரும் பொழுது இந்த மெட்ட போதைக்கு அடிமையாகிற எண்ணம் வரவே வராது. இது தனிமனை நாங்கள் போதை என்பது போதை பொருளை மட்டும் நாங்கள் சொல்வதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது, இது ஒரு மதுபானத்துக்கு அடிமையாகுவது, புகைத்தலுக்கு அடிமையாகுவது, அதை தாண்டிய போதைப் பொருட்களுக்கு அடிமையாகுது, சில தகாத படங்களை பார்ப்பது எல்லாமே ஒரு வகையிலே மாயையான ஒரு செயற்பாடு தான். அதிபர் அவர்களே இந்த இடத்திலே ஒரு பெண்கள் பாடசாலையினுடைய அதிபர் என்ற அடிப்படையிலே கட்டாயமாக கேட்க வேண்டும். பெண்கள்
சரியாக இல்லாத விடத்து பெண்களால் சில வழிகளிலே ஒழுக்க சீர்கேடுகள் ஏற்படுகின்ற பொழுது அது மிகப்பெரிய ஒரு சமூக பிரச்சனையை ஏற்படுத்திவிடும். அண்மையிலே நாங்கள் ஒரு செய்தியிலே வாசித்தோம், இன்னொரு பிரதேசத்தில் இன்னொரு பிரதேசத்திலே ஒரு பெண் பிள்ளை தகாத உறவுகளை தகாத நட்பு வட்டாரங்களை ஏற்படுத்தி இந்த சமூக வலைத்தளங்கள் மூலமாக ஏற்படுத்தி அதனுடைய ஒரு மாயைக்குள்ளே விழுந்து அதிலிருந்து அந்த பிள்ளையால் வெளியே வர முடியாமல் கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஆண்கள் 20-23-25 வயது மதியக்கூடிய ஆண்களை கைது செய்திருக்கிறார்கள் போலீஸ் திணைக்களத்தினர் என்று சொல்லியிருந்தார்கள். இது ஒரு வியப்பையும் ஏற்படுத்தியது. உங்கள் போன்ற பாடசாலைகளுக்கு அதிபர்களுக்கு இது ஒரு கண்விழிப்பாகவும் இருக்க வேண்டும். இந்த மாதிரியான செயற்பாடுகள் சமூகத்திலே இடம்பெறுகின்றன அங்காங்கே. இவற்றை சீர்படுத்துவதற்கு அல்லது இந்த மாதிரி எண்ணங்கள் வராமலே தடுப்பதற்கு என்ன செயற்பாடுகளை நீங்கள் செய்யலாம்? உண்மையில் மாணவர்களுக்கு முதல் நாங்கள் புரிய வைக்க வேண்டும், போதை என்பது மீட்சி அல்ல. போதையில் நாங்கள் விழுந்து விட்டோம் என்றால் அதில் மீள முடியாது. என்னதான் புனர்வாழ்வு அளித்தாலும் சரி, போலீஸ் நிலையங்களில் கொண்டு போய் அழைத்து வச்சாலும் சரி, இன்னும் அது கூடுமே தவிர என்னை பொறுத்தவரை பிள்ளை மீண்டும் ஒரு நல்ல மனிதனாக வாழ்வது மிக குறைவு. எனவே நாங்கள் ப்ரிகாஷன் முதலில் எடுக்க வேண்டும். இதற்குள் நாங்கள் போகக்கூடாது. இப்பெல்லாம் எத்தனை 1000 மாணவர்கள் ஓ லெவல் ஏ லெவல் படித்த மாணவர்கள் சிறையில் அடைபட்டிருக்கின்றார்கள் என்றால் உண்மையில் அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு அற்ற இது பற்றின விழிப்புணர்வு சரியாக இல்லை. அவர்கள் அடிமைப்பட்டு விட்டார்கள், வேறொரு கவர்ச்சியால் அதுக்குள் போய்விட்டார்கள். உண்மையில் ஒரு பாடசாலையில் ஆசிரியர் மூலம் இது விநியோகிக்கப்பட்டிருக்கின்றது, சில பாடசாலைகளில் கேன்டீன் ஆட்கள் மூலம் விநியோகம், இதெல்லாம் வந்த செய்திகள். அதை விட என்னென்ன எவ்வளவோ கதைகள் இந்த மாணவனுக்கு இது நடந்திருக்கு, இப்படி ஒரு பிள்ளை இப்படியெல்லாம் அடிமைப்பட்டு இப்படி போயிருக்கின்றது கண் கூடங்களுக்கு நடந்து கொண்டிருக்கின்ற விஷயம், கதைகள் அல்ல. எனவே இவற்றையெல்லாம் தற்கால சமுதாயத்துக்கு நாங்கள் ஒரு விழிப்புணர்வை நிச்சயமாக ஏற்படுத்த வேண்டும். இதனால் வார உண்மையில் இதை நாங்கள் உட்கண்டால் எங்களுக்கு ஒரு நரம்பு தளர்ச்சி ஏற்படும், அதன் பின்னர் சோமான நித்திரை வரலாம். அல்ல, பாடசாலையில் வந்து பிள்ளைகள் நித்திரை கொள்கிறார்கள் கல்வி டாய் அந்த படிப்பிக்கிற நேரம் என்றால் நாங்கள் அவதானமாக இருக்கணும். ஏன் அந்த பிள்ளை அதுவும் ஒரு 8-9 பிள்ளை நித்திர கொள்ளுதண்டா என்ன இரவில் நைட் டியூட்டி செய்துட்டா வாரா? அப்போ ஆசிரியர் அவருடைய ஒவ்வொரு கட்டாயம் இப்போது ஆசிரியர் பக்கமும் இருக்கின்றது. மாணவர்களை கண்காணிப்பது, வகுப்பில் அந்த மாணவர் நடத்தை எவ்வாறு அமைகின்றது, கற்றலில் கவனம் செலுத்துகின்றாவா அல்லது எங்கேயாலும் வித்தியாசமாக இருக்கின்றாவா, போதை பழக்கத்துக்கு அடிமையானவர்களுடைய உமிழ்நீர் சுரப்பும் குறைந்து விடும் என்று கூறுகிறார்கள். அவர்களை வறண்டு விடும்னா இப்படி அவர்களில் நிறைய மாற்றம் ஏற்படும். போதை பழக்கத்தால் நரம்பு தளர்ச்சி ஏற்படும், மற்றவர்களோட சும்மா ஏகாந்தமாக சிரித்து கதைப்பார்கள். இப்படியாக அவர்களோட மாற்றங்களை நாங்கள் ஆசிரியர்களும் அதனை கவனிக்க வேண்டும். பொதுவாகவே ஒரு எண்ணப்பாங்கு இருக்கிறது, பெற்றோர்களுடைய கண்காணிப்பு. பெற்றோர்களுக்கு பல வேலைகள் இருக்கிறது. பெற்றோர்கள் காலையில் எழுந்து பிள்ளைகளுக்கு சமைக்க வேண்டும், கணவனுக்கு சமைக்க வேண்டும், அதே நேரத்தில் அவர்களும் வேலைக்கு போக வேண்டும். ஆகவே ஒரு மாணவ மாணவிகள் மீது முழுமையாக தன்னுடைய பிள்ளைகள் மீது முழுமையான நேரத்தை செலவிடுவதற்கு சில வழிகளே பெற்றோர்களுக்கு முடியாமல் தான் போகிறது. அதனால் தான் பெற்றோர்கள் அப்பொழுதும் சொல்வார்கள், முழு நேரம் 6 மணித்தேரமும் பிள்ளையை கண்காணிக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிலை பாடசாலை சமூகம் தான் செய்கிறது என்று. அதனால் பாடசாலை சமூகத்திலே அதிக முக்கியத்துவத்தை கொடுப்பார்கள். ஆனால் பெற்றோர்கள் சில வழிகளில் தங்களுடைய தார்மீக கடமையிலிருந்து தவறுகிறார்களோ என்று எண்ணப்பாங்கு இருக்கிறது. இந்த பெற்றோர்களுக்கு இந்த விடயத்திலே நீங்கள் என்ன ஆலோசனையை சொல்லலாம்? உண்மையில் பெற்றோர்கள் இந்த ஆசிரியர்கள் பாடசாலையும் முக்கியம். இந்த முதலாவது பெற்றோர்கள் பாடசாலை மீது மிகுந்த நம்பிக்கை வைக்கணும். எங்கள் பிள்ளை பாடசாலைக்கு போய் வர மட்டும் மிகுந்த பாதுகாப்போடு இருக்கின்றார், அங்கே எந்தவித தவறுகளுக்கும் இடமில்லை. ஆசிரியர்கள் உண்மை நாங்கள் வந்து டீச்சர்ஸும் ஃப்ரீ பீரியட் பிள்ளைகளுக்கு விடக்கூடாது. அந்த ஃப்ரீ பீரியட் தான் அந்த பிள்ளைகள் அதாவது ஆசிரியர் வகுப்பறைக்கு போகாவிட்டால்தான் அந்த பிள்ளைகளிடையே தேவையற்ற கதைகள் வீண் வார்த்தைகள் தேவையற்ற பழக்கங்கள் ஏற்பட ஆரம்பிக்கின்றதே அந்த ஃப்ரீ பாடத்தில். இப்போ எமது பாடசாலையில் நான் மிகவும் கண்டிப்பு ஒரு டீச்சர் வரையலன்னு சொன்னால் ஒரு சப்ஸ்டிடியூட் போட்டே தீரவன். அப்போ அந்த ஆசிரியர் என்ன ஒரு பாட ஆயத்தத்துடன் இந்த பாடம் ஒரு சப்ஸ்டிடியூட் அது சில வேளையில் ஏ லெவல் படித்த மாணவியாகவும் இருக்கலாம் வந்து அதை கவர் பண்ணி. அப்போ பிள்ளைகள் ஆக்கிபைடாக இருக்க வேணும் எந்த நேரமும் பிள்ளைகளை வீண் அது முதலாவது அது பாடசாலை பார்க்க வேண்டிய வேலை. அப்போ மற்றது பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு கிழமையும் எங்களோட ஃப்ரைடேஸில் முதலாம் பாடம் ஏதோ ஒரு சங்கம் இருக்கும், அந்த சங்கத்தினோடு பிள்ளைகள் தங்கள் ஆற்றல்களை வெளிப்படுத்தி கொள்வார்கள். அது ஒவ்வொரு கிழமைக்கும் நாங்கள் ஒவ்வொரு வித்தியாசமாக சொல்லுவோம். இன்றைக்கு மீடியா யூனிட்,
இன்றைக்கு தமிழ் இன்றைக்கு இங்கிலீஷ் என்றால் அந்த பிள்ளைகள் பிரிம்பாக இருந்து அந்த சங்கத்தை நடத்துவார்கள். அவர்களுக்குள்ளேயே தலைவர்கள் இருப்பார்கள், செயலாளர்கள் இருப்பார்கள், தங்கள் ஆற்றல்களை வெளிக்கொணர்வார்கள். எனவே தலைமைத்துவம் கூட அதுக்குள்ளால் வருது. இப்போ பிள்ளைகள் இப்படி நாங்கள் ஆக்கியபைடாக வச்சுருக்கும் போது பிள்ளைகளுக்கு வேறு சிந்தனை வருவதற்கு இடமே இல்லை. பெற்றோர்கள் ஓ ஆனால் பெற்றோர்கள் என்ன செய்ய வேணும், வீட்டில் இந்த பிள்ளைய உண்மையாக பெற்றோர்கள் பாவம், அவர்களுக்கு இந்த காலம் உழைக்க வேண்டும். ஏன்னா பணம் என்பது இந்த காலம் அவர்களுடைய சம்பளத்துக்கு ஏற்ப எங்களால் வாழ்க்கை செலவை சமாளிக்க முடியாத நிலைமை. ரெண்டு பெற்றோரும் உழைத்தாலன்றி ஒரு வாழ்க்கை சரியாக ஓடாது. எனவே பெற்றோர்கள் உழைப்பு முக்கியம்தான் நிச்சயமாக. ஆனால் அதே நேரம் அதை விட எங்களோட உயிர், எங்களோட பிள்ளை, எங்கள்கிட்ட இப்போ எல்லாம் ரெண்டு பிள்ளை மூன்று பிள்ளை, அதுக்கு மேலே பிள்ளைகள் கூட இல்லை. இப்போ இந்த காலம் எல்லோரும் மூன்று மேக்சிமம். அந்த பிள்ளைகளை உருவாக்க வேண்டிய பொறுப்பு அவர்களுடைய எவ்வளோ தூரம் பாடசாலையை நம்புகிறார்களோ, தாங்களும் பிள்ளை பக்கம் நின்றால் ரெண்டு பேரும் சேர்ந்து கொண்டு போகும்போது ஒரு ஆளுமை மிக்க பேலன்ஸ் பர்சனாலிட்டியான ஒரு நட்பிரஜையை நாங்கள் வாழ்க்கையை கொடுக்க முடியும், வெளி உலகுக்கு கொடுக்க முடியும். எனவே பெற்றோர் தயவு செய்து அப்பா வேலையண்டா அம்மா பார்க்கணும், அப்பாக்கும் சரி பங்கு இருக்கின்றது. இன்னும் கூட அதுவும் பெண் பிள்ளைகள் என்றா அப்பா மாதிரி கூட பார்க்கலாம். பெண் பிள்ளைகள் அப்பாவை நம்புவார்கள், விரும்புவார்கள், அப்பா சொல்வதை செய்வார்கள். எனவே அப்பா கூட பேக்கப் செக் பண்ணலாம், பிள்ளை என்ன கொண்டு போகிறா, என்ன கொண்டு வாரா, இன்றைக்கு என்ன ஹோம்ஒர்க் என்று சொல்லி பிள்ளையோடு இருந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக கதைச்சு இது கொண்டு போகும்போது இங்கே கடைசி மட்டம் வேறு ஒரு சிந்தனை, ஒரு கூடாத நட்பு வட்டம் பிள்ளைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இல்லை அதேவர்களே, இந்த இடத்திலே இரண்டு மூன்று தினங்களுக்கு முதல் இந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் ஒரு உளவியலாளரோடு பேசியிருந்தோம். அவர் சொல்லியிருந்தார், பாடசாலைக்கு மாணவர்கள் சாப்பாடு கொண்டு வருகின்ற பொழுது ஆரோக்கியமற்ற சாப்பாடுகளை கொண்டு வருகிறார்கள். சில பாடசாலைகளில் கட்டாயம் கடலை தான், கௌப்பி தான், அதாவது புரதச்சத்து சார்ந்த சாப்பாடுகள் தான் பாடசாலையை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். உணவு அதிகமாக இந்த சிற்றுண்டிச்சாலையிலே வேண்டுகின்ற பழக்கம், அதாவது பாடசாலைக்கு வந்து சிற்றுண்டிச்சாலையில் வேண்டுவது ஒன்று, பாடசாலைக்கு போவதற்கு முதல் சிற்றுண்டிச்சாலைக்கு போய் ஒரு வெளியே கடைக்கு போய் சாப்பாடை வேண்டி கொண்டு போவது இன்னும் ஒன்று. பெற்றோர்கள் பிள்ளைகளை ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கத்துக்குள் செலுத்தாமல் இருப்பது கூட இந்த ஆரோக்கியம், இந்த போதையான பொருட்களை வேண்டி சாப்பிடுவதிலேயே பிள்ளைக்கு ஒரு ஆசை வருகிறது. இப்பொழுதெல்லாம் அம்மா அப்பா சமைக்கின்ற சாப்பாடுகளை பிள்ளைகள் சாப்பிடுவது குறைவா, இது நீங்கள் சொன்னீங்க ஆரம்பத்தில் பிள்ளை தூங்குகிறது என்றார், இதெல்லாம் ஒன்றோடு ஒன்று பிணைந்ததாகத்தான் இருக்கு. இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்லலாம் பெற்றோர்களுக்கு? ஏன்னா இந்த கடமையிலிருந்து பல பெற்றோர்கள் தவறுகிறார்களே. ஆரம்ப பாடசாலை தரம் ஒன்று தொடங்கி ஐந்து வரை உள்ள பாடசாலைகளுக்கு நிச்சயமாக பெற்றோர் ஏதாவது ஒரு சாப்பாடு, அது ஒரு பிடி கொழுக்கட்டை பிடி மா கூடவாக இருக்கலாம், ஒரு சத்துணவு ஒன்றை கொடுத்து விட வேண்டும். அங்கே பாடசாலையில் ஆசிரியர் குறித்த நேரத்தில் அந்த சாப்பிட விடும் பொழுது ஆசிரியர் கட்டாயம் காணிப்பார். எங்களோட பாடசாலையில் ஆசிரியர் கண்காணிப்பார்கள், என்ன சாப்பிடினோம், என்ன விரித்து வச்சிருக்கணும், மற்றது நாங்கள் ஸ்பூன் கொண்டு சொல்லுவோம், வீணாக கைகளை தாண்டு போய் அங்கே கழுவி கொண்டு நிற்க, அப்படி சில சில கட்டுப்பாடுகள் உண்டு. கடலை தான் கொண்டுடலாம், அல்லது இப்படியான சத்துணவு கொண்டுடலாமே ஒழிய ஃபாஸ்ட் ஃபுட் என்று சொல்லப்படுற அந்த பனிசையும் அதையும் வாங்கி வர வேண்டாம். பேட்டிஸ் எண்ணெய் சாப்பாடு தெரிந்தானே, அதுவும் சாதாரண கடைகளில் எண்ணெய் எத்தனையோ நாள் எண்ணெயை வைத்து சமைத்து அதனால் வர விளைவுகள் நிறைய. பெற்றோருக்கும் அந்த விழிப்புணர்வு இருக்க வேணும். சிறிய நாங்கள் ஐந்தாம் வகுப்பறை இவர்கள் கண்டினியூ கூட போக முடியாது, எங்களோட பாடசாலையில் கேன்டீனுக்கு இவர்கள் போக முடியாது. தாங்கள் கொண்டு வர உணவை மட்டும் சாப்பிட முடியும், தச்சலாக உணவை விட்டுட்டு வந்தால் நாங்கள் பிஸ்கட்டை தான் கொடுப்போம், அதையும் சாப்பிட்டு அவர்கள் இருக்க வேண்டும். பெரிய பிள்ளைகளை கேன்டீனுக்கு அனுப்புவோம். ஆனால் கேன்டீனிலேயும் நாங்கள் கலர் ட்ரிங்க்ஸ் பாவி விற்பனைக்கு விடுவதில்லை, இனிப்புகள் விடுவதில்லை. அப்போ இந்த உணவு பண்டங்கள் மட்டும் அவர்கள் அங்கே வைத்து விற்பார்கள். இல்லை ஆசிரியர்களுக்கும் தேவை, சில ஆசிரியர்களும் அவசரமாக ஓடிவாரது, காலை சாப்பாட்டை இங்கே தான் அவர்கள் எடுப்பார்கள். எங்களோட கேன்டீன்லேயும் நாங்கள் மிக அவதானத்தோடு இருக்கின்றோம். உண்மையால் அன்பான பெற்றோரை பார்த்து கொண்டிருக்கிற பெற்றோர் சரியான சத்துணவு பிள்ளைகளுக்கு கொடுத்தீங்கன்னா தான் அன்றைய நாள் பிள்ளைகளுக்கு சரியாக போகும். அவர்கள் படிப்பிலும் கவனம் செலுத்துவார்கள், வேறு வித நாட்டங்கள் அவர்களுக்கு இருக்காது. அவை ஒரு தேவையான அளவு ஆலோசனை பெற்றோர்களுக்கு சென்றடைந்திருக்கும். இந்த உணவு பழக்க வழக்கத்தை பிள்ளைகளுக்கு சரியான வகையிலே கொண்டு வர வேண்டும் என்பதிலே. அதிபர் அவர்களே, பாடசாலை காலம் பாடசாலை நேரம் தவிர்ந்த நேரத்தில்தான் அதிகமாக இந்த மாணவ மாணவிகள் நெறிப்புறல்வான செயற்பாடுகளில் ஈடுபடுகிறார்கள். வீட்டிலும் இல்லை, வீட்டிலும் இல்லை, பாடசாலையிலும் இல்லை. பாடசாலை முடிந்து பிரத்யேக வகுப்புகளுக்கு போகின்ற அந்த ஒரு காலப்பகுதி தான் அதிகமாக அவர்கள் மற்ற சக மாணவர்களோடும் வயது அதிகமானவர்களோடும் பழகுவதற்கும் பேசுவதற்குமான வாய்ப்பு. இந்த காலப்பகுதியை சரியான வகையிலே கண்காணித்து அந்த பிள்ளையை வழிப்படுத்துவதற்கு என்ன ஒரு முறையை நாங்கள் கையாளலாம்?
பெற்றோர்களும் இல்லை, ஆசிரியர்களும் இல்லை, இந்த ஒரு காலப்பகுதி என்ன செய்யலாம்? இந்த பிரத்யேக வகுப்பு என்பதும் ஒரு போதை மாதிரி, ஒரு பிள்ளை புகுன்றது என்று விட்டு மற்ற பிள்ளையும் போகுன்றான். இப்போ எங்களோட பாடசாலையை பொறுத்தவரை எத்தனையோ மாணவிகள் ஒரு டியூஷன் போகாமல் வீட்டிலேருந்து படித்து சாதித்த மாணவிகள் ஓயல் வரை இருக்கின்றார்கள். ஏரில் சில தேவைகள் இருக்கின்றன, போகத்தான் வேண்டும். ஆனால் ஓயில் மட்டும் தேவையில்லை. பாடசாலை கல்வியும் பிள்ளை தனிப்பட்ட முறையில் படிக்கிறதும் இருந்து படிக்கிறதும் காணும், அதனோடு அது சாதிக்கலாம். எனவே பெற்றோரும் அதை உணர்ற இல்லை. ஒரு மார்க்ஸ் கூட எடுக்கவனும் ரெண்டு மார்க்ஸ் கூட எடுக்கவனும் பண்ணதற்காண்டி மற்ற பிள்ளையோடு ஒப்பிட்டு விட்டு டியூஷன் என்று அனுப்புகின்றார். டியூஷன் என்பது என்ன? தனிப்பட்ட ஒருவரால் நடத்தப்படுகின்றதா? அவர் அங்கே கட்டுக்கோப்பாக மாணவிகளை வைத்து அனுப்புகிறார், அப்படியும் டியூஷன் இருக்கின்றது. சில பிரத்யேக ஆசிரியர்கள் மாணவர்களை கட்டுக்கோப்பாக நேரத்துக்கு அழைத்து நேரத்துக்கு விட்டு பெற்றோரோட தொடர்போடு இருக்கின்றார்கள். சில இடங்களில் ஏனோ தானோ ஒன்று கூட்டாங்குத்தகையாக நடைபெறுகின்றது. ஆசிரியர்கள் பிரத்யேக வகுப்பு ஆசிரியர்களே எல்லாத்தையும் வலைத்தளங்களில் போடுகின்றார்கள். சமூக வலைத்தளங்களில் மாணவர்களும் அதுக்கு பதில் போடுகின்றார்கள். இதெல்லாம் இப்போ எங்களோட பாடசாலையில் சமூக வலைத்தளம் எதுலேயும் கணக்கு வைத்திருக்க முடியாது. பிள்ளை ஏதோ ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாகிராமோ என்னத்துல டிக்டாக் ஏதாவது என்றால் அதுக்கு ஒரு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். பிள்ளை எங்களுக்கு தெரியத்தக்கனே வச்சுருக்கலாது, நீ பிள்ளையான பேர்களில் வைத்திருக்கக்கூடும். ஆனால் இங்கே வந்து ஸ்கூலுக்குரிய அந்த நடவடிக்கைகள் ஒன்றும் பாடசாலைக்குரிய எந்த ஒன்றும் இல்லாமத்தான், சட்டத்திட்டம் இல்லாமத்தான் பிரத்யேக வகுப்பு நடக்கிறது. எனவே பெற்றோர் அவதானிக்கணும், நான் சரியான இடத்துக்கு அனுப்புகின்றேனா? அந்த ஆசிரியர் ஒரு பேப்பர் மார்க்கிங் செய்கிற ஒரு ஆசிரியரா, இல்லை ஒரு திறமையான ஆசிரியரா, அவரால் எத்தனையோ மாணவர்கள் முன்னேறி இருக்கிறார்கள், ஒன்றும் அவதானிக்கிறே இல்லை. சும்மா வசதிக்கு பிள்ளை அங்கே 5 பிள்ளை போகுதுன்னு தானும் போகுது. அங்கே போய் என்ன நடக்குது என்பது பிள்ளைக்கும் தெரியாது, பெற்றோருக்கும் தெரியாது. பிள்ளை தானாகவே எல்லாத்துக்கும் அடிமையாகின்ற ஒரு சூழ்நிலை. உண்மையில் நட்பு வட்டாரம் தான் பிள்ளையை, அதுவும் டீனேஜ் பிள்ளைகளுக்கு நட்பு வட்டாரம் சிறந்ததாக இருக்க வேணும், மிக முக்கியம். ஏன்னா அவர்களுக்கு பின்னால் இவர்கள் போய்விடுவார். இல்லை, நீங்கள் சொல்லுகின்ற பொழுது ஒரு உண்மை விளங்குகிறது அதிபர்களே. என்னால் தனியார் வகுப்புக்கு போகின்ற பொழுது பாடசாலையிலேயே ஒழுக்கத்தையும் கல்வியையும் கற்பிப்பார்கள். வீட்டிலும் ஒழுக்கமும் கல்வியும் முக்கியம். தனியார் வகுப்புகளுக்கு போகும்பொழுது இந்த ஒழுக்கத்தை யார் சொல்லிக் கொடுப்பார்? அதுக்கு ஆசிரியர் டிசிப்ளின் பார்க்குறாரா? நீ இந்த மாதிரி ஆடி அணிந்து வரக்கூடாது, இந்த மாதிரி இருக்கக்கூடாது என்று சொல்லி அந்த பிரத்யேக வகுப்பு ஆசிரியர் அந்த பிள்ளையினுடைய ஒழுக்கத்தை முதலில் படுத்துகிறாரா? இல்லையே. ஆகவே அந்த இடத்துல அந்த ஒரு 4 மணித்தியாலம் 5 மணித்தியாலம் மாணவர்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு செலுத்துகிற இது ஒரு பெற்றோர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம். அங்கே கல்விக்காக மட்டும்தான் பிள்ளை போகிறது, ஆனால் அதை தாண்டி மற்ற விடயங்களும் ஈடுபடுவது, கண்காணிப்பதற்கு ஆட்கள் இல்லை. இது ஒரு மிகப்பெரிய ஒரு விடயமா. ஏனென்றா இந்த 13 வயது மாணவர்களுக்கு எதிர்பார்க்க வளர்ச்சி ஒன்று இருக்கின்றது. ஆண்களுக்கு பெண்களையும் பெண்களுக்கு ஆண்களையும் இந்த டியூஷனில் தான் இப்போ கூடுதலான நமது பாடசாலை கொழும்பில் கூட பெண்கள் பாடசாலை ஆண்கள் பாடசாலை என்று தான் இருக்கின்றது. ஒரு சில பாடதான் கலவன் பாடசாலை. இப்போ இந்த பிள்ளைகள் கூட அங்கே போடுறதும் தெரியாதா? பாய்ஸ் வருவார்கள், கேர்ள்ஸ் வருவார்கள், அங்கே என்ன செய்கிறார்கள், அவர்கள் இந்த இனிப்பை சாப்பிடுகிறார்கள், இந்த இனிப்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கிறேன்னு சொன்னாலே அடுத்த எதிர்ப்பாளர் அதை வாங்கியிருக்கா சாப்பிடத்தான் மனம் தோணும். பேருந்து தான் அது அடிக்ட் ஆகுது. ஏன்னா கவர்ச்சிகரமான வடிவங்களில் இப்போது போதைப்பொருள் விற்பனையாகி கொண்டிருக்கின்றது. எனவே மாணவர்கள் அதில் விழுவதற்கு எந்தவித வியப்பும் இல்லை. ஏன்னா வயசு காரணம், அவர்களுடைய உடல் அந்த இது ஹோமோன்கள சுரப்புக்கார் இப்படியெல்லாம் மாணவர்களை நாங்கள் பிழை சொல்ல முடியாது. சில வழிகளிலே ஒரு எண்ணப்பாங்கு வருகிறது. ஆசிரியர்கள் சில வழிகளில் சில தங்களுக்கு தெரியாமல் சில பிள்ளைகளை விடுகிறார்கள், அது மாணவர்களுடைய மனதிலே அதிகமான செல்வாக்கு செலுத்துகிறது. உதாரணமாக ஒரு மாணவனோ ஒரு மாணவியோ ஒரு பிழை விட்டு விட்டார், ஒரு பாடத்திலே அதிகுறைந்த ஒரு புள்ளியை எடுத்து விட்டார். அந்த ஆசிரியர் என்ன செய்கிறார் என்றால், தன்னுடைய வகுப்பு முடிந்து அடுத்த ஆசிரியர்கள் வருகின்ற பொழுது இந்த மாணவனுடைய குறையை அந்த ஆசிரியர்களும் சொல்கிறார். சில பிள்ளைகளை ஆசிரியர்கள் தங்களுக்குள்ளே மட்டுமே வைத்திருந்து அதை அதிபரிடம் கொண்டு போய் அதுக்குள்ளேயே வைத்திருந்ததை பிரச்சனையை முடிக்காமல் எல்லா ஆசிரியர்களுக்கும் எல்லா மாணவர்களுக்கும் தெரியப்படுத்துகின்ற பொழுது அந்த மாணவனுடைய மனநிலை அதிகமாக பாதிக்கப்படுகிறது. இது பல பாடசாலையில் இடம்பெற்று கொண்டு தான் இருக்கிறது, இடம்பெற்றும் இருக்குது. இதை எப்படி நீங்கள் பார்க்குறீர்கள் அதிபரவர்கள்? நிச்சயமாக ஆசிரியர்களும் மனிதர்கள் தான். எல்லா ஆசிரியர்களும் தேவலோகத்திலிருந்து வந்த சமணசுகள் அல்ல. அவர்களுக்கும் உணர்ச்சிகள், ஆசாபாசங்கள், வீட்டு சூழ்நிலைகள் இப்படி நிறைய இருக்குது. சில பல வீட்டில் சரியான பிரச்சனையோடு வந்து ஸ்ட்ரெஸ்ஸோடு வந்து படிப்பிக்கிற ஆசிரியர் இருப்பார்கள். அல்லது இங்கே எனக்கு நிறைய பாடம் இருக்கிறது, நிறைய பேப்பர் கட்டிருக்கிறது, திருத்த வேணும் அப்படியான சூழ்நிலை இருக்கின்றது. இப்போ எங்களோட பாடசாலையிலேயும் ஒரு சம்பவம் நடைபெற்றது. இந்த மாதிரி ஏலெவல் ரிசால்ட்ஸ் வந்த அப்புறம் ஒரு மாணவி வந்து கூறினா, என்னால் இந்த ரிசால்ட்ஸ் எடுக்க முடியல மேடம், நான் எதிர்பார்த்தது காரணம் இந்த டீச்சர். இன்னொரு டீச்சரையே போட்டு விட்டா
குற்றச்சாட்டு என்னென்னா டெய்லி தனக்கு அவ கூறுவது தனக்கு அம்பு போல் தனக்கு பாய்கின்றதான் துளைக்கின்றதான் தன்னால் படிக்க முடியவில்லை. அப்போ இப்படி ஆசிரியர்கள் ஒருவர் இருவர் இங்கே இருந்தால் உலகம் எங்களோட இலங்கையில் எவ்வளோ ஆசிரியர்கள் இப்படி இருப்பார்கள். இன்னும் மாணவர்கள் மத்தியில் ஆசிரியர்கள் மிகவும் அவதானத்துடன் நடக்க வேண்டும். அதுவும் இந்த வயது பிள்ளைகள் 13 வயது பிள்ளைகள் டக்குன்னு ஹேட்டாகி விடுவார்கள். இன்னொரு மாணவிக்கு முன்னால் தண்டித்தாலே அவர் ஹேட்டாகி விடுவார். இல்லது இன்னொரு ஆசிரியருக்கு அது ஒரு விஷயம் அங்காலே 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 தெரியும் பொழுது அந்த மாணவி மிகவும் மன உள அதுவும் மாணவனை விட மாணவி மிகுந்த மன உளைச்சலுக்கு உள்ளாவார். மாணவர் மாணவி தவறு விடுவது இயற்கை. ஈவன் போதை இந்த போதை ஸ்டார்ட் பண்ண போகிறது வைங்களேன். அப்போ அதை தெரிந்து விட்டால் இரகசியமாக அதை கையாள வேண்டும். மாணவனுக்கு நல் அறிவுரை கூற வேண்டும். பிள்ளைக்கு தட்டி கொடுத்து பிள்ளை நீ நல்லா வர வேண்டிய நீ நல்ல ரிசால்ட்ஸ் எடுக்க வேண்டிய நீ நல்லா உழைத்து நல்ல ஒரு பதவியில் இருக்க வேண்டிய நீ சமூகம் உன்னை மதிக்க வேண்டும் மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் என்று தட்டி கொடுத்து அவரை ஒரு உச்சநிலைக்கு கொண்டா இந்த மாணவிக்கும் ஒரு நம்பிக்கை வந்துவிடும். சில கென விஷயங்கள் நான் எந்த அதிபர் அறையோடு நான் நிப்பாட்டியிருக்கின்றேன். மற்ற எந்த ஒரு ஆசிரியருக்கும் தெரியாது. மற்றது எந்த பிள்ளைகள் நான் பெருமையாக கூறுகின்றேன் நேராக வந்து அவர்கள் என்னோட கதைப்பார்கள். நான் அவர்களோட அவ்வளோ அன்பாக இருக்கின்றேன். நான் எந்த ஒரு மாணவியையும் இதுவரை நீ நான் என்று அடித்ததோ திட்டினதோ பேசினதோ இல்லை. வேணுமென்னா இதிலேயே யாராவது சொல்லட்டும். நான் அப்படித்தான் நான் தட்டி கொடுத்து உருவாக்க விரும்புகின்றேனே ஒழிய குட்டி குட்டி கீழே கொண்டு போக நான் விரும்பவில்லை. எனவே என்ன பழக்கம் என்ன கேடுதல் அவர்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் பிரச்சனை இப்படியான பிரச்சனைகள் வரக்கூடும். எல்லாவற்றையும் அறிவிற முறையில் நாங்கள் அதை திருத்தி எடுக்க வேண்டும். அதான் இந்த இடத்திலே ஆசிரியர் சமூகத்தினர்களுக்கு அதிபர் மூலமாக நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு விடயம் பிள்ளைகள் ஏதேனும் ஒரு வகையிலே பிள்ளை செய்திருந்தால் அதை உங்களுக்குள்ளே ரகசியமாக பண்ணிக்கொள்ளுங்க. பிள்ளைகளுக்கும் கௌரவ பிரச்சனை இருக்கிறது. மானம் என்பது அவர்களுக்கும் முக்கியமாக இருக்கிறது. பட்டு பிறகு தெரிகின்ற பொழுது எல்லாம் தெரிந்து விட்டது இனி நான் செய்த என்ன செய்யாவிட்டால் என்ன இன்னும் சில வேலை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த இடத்துல இன்னும் ஒரு விடயம் வருகிறது. நீங்கள் ஒரு பிள்ளை செய்கிறார் என்று ஒரு அம்மாவிடம் சொல்லுகிறீர்கள். அந்த அம்மா பிள்ளையை கண்டிக்க வழிக்கிடுகிறார். கண்டிக்க வலிக்கிடுகின்ற பொழுது நான் உண்மையாகவே பார்த்த விடயம் அறைக்குள்ளே மூட்டி நீ கதை வர வேண்டாம் வழியே நீ அதுக்கு ஒரு ஒரு பிள்ளைக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறார். நீ இவ்வளோ பெரிய அவமானத்தை அப்பா அம்மாவுக்கு ஏற்படுத்தி விட்டாயின்னு சொன்னோன்னு அந்த பிள்ளை உளவியல் ரீதியாக மிகப்பெரிய ஒரு தாக்கத்துக்கு உள்ளாகிறது. இப்போ இந்த அம்மா அம்மா எவ்வாறு கண்டிக்கலாம் அப்பா அம்மா எவ்வாறு கண்டிக்கலாம்? உண்மையாக இந்த மாறி வரும் உலகம் இப்போ மாறி வரும் காலம். இப்போ இந்த கால பிள்ளைகளோடு நாங்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும். இந்த கண்டிமை வீட்டுக்குள் வைத்து பூட்டுவது சிவரை இப்படியெல்லாம் சில இடங்களில் நடக்கின்றது. பெற்றோர் தாங்கள் மன வருந்தி மற்றவர்கள் முகத்தில் முழிக்கலாதென்ற ஒரு சந்தர்ப்பம் பெற்றோர்களுக்கு வரும்போது அதை கொண்டு பிள்ளைகள் மீது திணிக்கின்றார்கள். அப்படி திணிக்கக்கூடாது. பிள்ளைகளுக்கு அறிவுரை மூலம் வேறு வேறு உதாரணங்களை காட்டுவதன் மூலம் இன்ன நடந்தால் இன்ன நடக்கும் இனி இப்படி போனி பழுதாக போனியண்டா இதுதான் இந்த பிள்ளை மாதிரிதான் நடக்கும் என்று சில அறிவுரைகளை சொல்லி நீ நல்லாக வர வேண்டும் என்று சொல்வதன் மூலம் திருத்துவது தான் உண்மையில் சாலச் சிறந்தது. கண்டிப்பதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். அதிகமாக அன்புடனான கண்டிப்பு அன்புடன் கண்டிக்க வேண்டும். பிள்ளைய ஒரு ஃப்ரெண்டா அதுவும் இந்த மாணவர்களை தாயோ தகப்பன ஒரு ஃப்ரெண்டாக பார்க்க வேண்டும். ஒரு பாஸாக பார்த்தீங்கன்னா பிள்ளை ஏற்றுக்கொள்ளாது. ஏற்றுக்கொள்ள நிச்சயம் ஒரு ஃப்ரெண்டாக இருந்து எல்லாம் சொல்லிக்கொண்டு போ பிள்ளையும் எல்லா விஷயத்தையும் கூறும் அந்த வீட்டில் அந்த நிலைமை ஏற்படுத்த வேண்டும். அதிபர்களே 2 கேள்வி இருக்கிறது. இன்னும் 5 நிமிடங்கள் தான் இருக்கிறது. 2 கேள்வி. ஒரு கேள்வி, நீங்கள் 80ஆம் ஆண்டு காலப்போதைக்கு நாங்கள் சென்று பார்ப்போம். நீங்கள் படிக்கிற காலத்திலோ எங்கள் அம்மா அப்பா படிக்கிற காலத்திலோ நாங்கள் படிக்கிற காலத்தில் கொஞ்ச காலத்தில் எனக்கு ஞாபகம் இருக்கிறது காலையிலேயே ஒரு நீதிக்கதையை சொல்லி பாடசாலையிலேயே ஆரம்பிப்பார்கள். நீதி கதைகள் ஒவ்வொரு நாளும் சொல்லப்படும். ஒழுக்கத்தை நிலைநிறுத்துவதற்கு அடிப்படையிலே இந்த நீதிக்கதைகள் மூலமாக நாங்கள் ஒழுக்கத்தை நிலைநிறுத்துவோம். ஆனால் எனக்கு தெரிந்த அதிபர்களே எந்த பாடசாலையும் அது இடம் பெறுவதில்லையே. ஏன் அதுக்கான அட்டவணை நேர அட்டவணை இல்லை என்று சொல்லுகிறார்கள். அது முக்கியம் இல்லையா? நிச்சயமாக நீங்கள் எங்கள் பாடசாலை எடுத்தீர்கள் என்றால் ஒவ்வொரு நாளும் பூசை 7:25 7:30 மாணவர் கூட்டம். அப்போ மாணவர்கள் வந்து அந்த குவாட்ராங்கிள் என்று சொல்லப்படுற இடத்துல நிற்பார்கள். ஒரு ஆசிரியர் ஒரு மாணவர் மைக்கை பிடிச்சு கதைக்கத்தான் வேணும். ஏன்னா சில ஆசிரியர்களுக்கு மைக் பிடிக்க பயம். அப்போ அவர்களை கூடி நாங்கள் கதைத்த ஆசிரியர் திரும்பி கதைக்க மாட்டார். புதுசாக ஒருவர் அதில் வந்து கதைப்பேன். அது மாதிரி மாணவி ஒருவருக்கும் நாங்கள் இடத்தை கொடுக்கின்றோம். நச்சிந்தனை தான் கூறுவார்கள். நச்சிந்தனை அது சிறிய மாணவிகளுக்கும் ஒரு நாள் இருக்கின்றது. பிரைமரிக்கு தேர்ஸ்டேஸ் அவர்கள் நச்சிந்தனை கூறுவார்கள். செவ்வாய்க்கிழமைகளில் ஆங்கிலத்தில் இது நடைபெறும். இப்படி ஒரு கட்டுப்பாடை நாங்கள் வைத்திருக்கின்றோம். இருவரும் நிச்சயமாக அது கதைத்து அந்த நச்சிந்தனை சில வேளை மாணவர்கள் கூடுதலாக போய்ச்சேரும். ஒரு ஒருவர் ஆணித்தரமாக இல்லை புதிதாக ஒரு அன்பானவர் கூறும்போதும் மாணவர்கள் அதை கட்டாயம் சௌவியம் அடுப்பார்கள். உண்மை
அவை அந்த நீதி கதைகளை பாடசாலையிலே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதுதான் பல பேருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஏன்னா பல பேருக்கு பல நீதி கதைகள் தெரிவதில்லை. தெரிவதில்லை. முந்தி எங்களுக்கு தெரிந்த நீதி கதைகள் இப்பொழுதுள்ள பிள்ளைகளுக்கு தெரியாமல் இருக்கிறதுன்னு நினைக்கின்ற பொழுது அதை ஏன் அது பிள்ளைகளை கொண்டு செல்லவில்லை என்ற ஒரு எண்ணப்பாங்கும் இருக்கிறது. இன்னும் ஒரு கேள்வி இருக்கிறது. அதேபோல் அவர்களே ஆசிரியர்கள் முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். ஆசிரியர்களை பார்த்து தான் நாங்கள் வளர்ந்திருக்கிறோம். எங்களுக்கு அம்மா அப்பா சொல்லி வளர்த்ததை விட என்னுடைய ஆசிரியர் சொன்னதை நினைத்து கொண்டு தான் நான் ஆசிரியர் இவ்வாறு இருந்தார், ஆசிரியர் உடை இவ்வாறு இருந்தது, நானெல்லாம் படிக்கின்ற பொழுது என்னுடைய ஆசிரியர் எவ்வாறு உடை உடுத்துட்டு வருவார், எவ்வளோ அழகாக இருக்கும், எவ்வளோ பர்சனாலிட்டியாக இருக்கும், அவரை மாதிரி இருக்க வேண்டும். இதுதான் ஒவ்வொருவருடைய கனவாகவும் இருந்தது. இந்த இடத்திலே சொல்ல வேண்டும், சில ஆசிரியர்களை நான் பார்த்துருக்கிறேன், தெரிந்தவர்களாகவும் இருக்கிறார்கள். பாடசாலையிலே அவர்கள் ஆசிரியர்கள். பாடசாலை முடிந்ததன் பிறகு தங்களுக்கான ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். சொல்லி இப்பொழுது எல்லா படங்களுக்கும் போவார்கள். புதுதாக வந்தால் எல்லா படங்களுக்கும் போவார்கள். குறை சொல்ல முடியாது, அவர்களுடைய விருப்பம். கொஞ்சம் கட்டையான ஆடைகளை அணிவார்கள், நான் பார்த்தும் இருக்கிறேன். அதாவது அவர்களிடம் கேட்டால் சொல்லுவார்கள், எங்களுக்கும் ஒரு ஆசை, எங்களுக்கும் ஒரு லைஃப் இருக்குத்தானே என்று சொல்லுகிறார்கள். உண்மையாகவே அது ஏற்றுக்கொள்ளலாமோ என்று கூட எண்ணம் ஏற்படுகிறது அதிபர்களே. ஆனால் அதிபருடைய பார்வையிலே இந்த ஆசிரியர்களுடைய நடத்தை எவ்வாறு இருக்கலாம் பாடசாலை தவிர்ந்த நேரங்களிலே? இல்லை, சிலவேளை நான் ஒரு பழமைவாதியாகவும் இருக்கலாம். ஏன்னா புதிய ஆசிரியர்கள், இளம் ஆசிரியர்கள், அவர்களுடைய எண்ணம் வித்தியாசமாக இருக்கலாம். எனக்கு 40 வருட கால அனுபவம் இந்த ஆசிரியர் துறையில் ஒன்று. எனவே நானும் மற்ற பெற்றோராலும் கண்டிமையுடன் வளர்க்கப்பட்ட ஒரு ஆள் தான். அப்போ நாங்கள் வந்து அந்த காலவங்களை சொல்வார்கள், ஒரு ஆசிரியரண்டா கொண்டை போட்டு வர வேணும், ஆசிரியரண்டா ப்ளீட் பண்ணி சாரி அணிய வேண்டும், ஒரு பிளேன் வித் பார்டரில் வர வேணும், கலபிளா சாரியில் வரக்கூடாது, சிமிக்கி எல்லாம் போடக்கூடாது என்றெல்லாம் அவங்களை கூறி வைத்தார்கள். அந்த நேரம் அப்படியெல்லாம் நாங்கள் வந்தால் என்ன, மாணவர்கள் அதிலே கவர்ந்துவிடுவார்களே ஒழிய கட்டலில் கவனத்தை செலுத்த மாட்டார்களாம் என்றெல்லாம் இருக்கின்றது. ஆனால் தற்போது காலம் மாறிக்கொண்டு தான் இருக்கின்றது. நாங்கள் நினைக்க வேணும், ஆசிரியர் தானாக உணர வேணும், இன்னொரு சொல்லி உணர வைக்க முடியாது, தானாக உணர வேணும். நாங்கள் ஒரு உயிர்களுடன் நாங்கள் விளையாடுகின்றோம். இந்த உயிர்களை உருவாக்கும் பணி தான் எங்கள்கிட்ட தந்திருக்கின்றது. அவர்களை ஒரு நட்பிரஜையாக நாங்கள் வழியில் அனுப்ப வேணும். இப்போ நாட்டில் நடக்கிற கலாச்சார இந்த புதை இந்த சீரழிவுக்கு காரணம் என்ன, வெளியில் பாடசாலையால் வழிகட்டாக்கள் தானே. அப்போ பாடசாலை கல்வியை சரியாக பூரணப்படுத்தின ஒருவருக்கு அது சரியான வாழ்க்கை முறை அமைந்திருக்கு. காரணம் ஆசிரியர்கள். எப்பவும் ஒரு மாணவன் தன் ஆசிரியரை தான் நினைவு கூறுவான். தான் கற்ற காலத்தில் இந்த ஆசிரியர் இப்படி இருந்தார், இவர் இப்படித்தான், இவர் தான் இந்த மாடல் ரோல் மாடல் என்று சொல்கிற மாணவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். எனவே நாங்களும் அவ்வாறாக சாதித்து காட்ட வேணும் ஆசிரியர்கள். இப்போ காலம் மாறுகின்றது. இப்போ நாங்கள் ஒரு வெளிநாட்டுக்கு போனால் அங்கே நாங்கள் அதுக்கு ஏற்ற உடைகள் மாற்ற வேணும், அந்த கலாச்சாரத்தில் ஈடுபடணும். நாங்கள் விசாரியையும் கட்டி பூமாலையும் வைத்து கொண்டிருந்தோம்டா எங்களை ஒரு ஃபன்னாகத்தான் பார்ப்பார்கள், அதை விடுங்க. ஆனால் நாங்கள் இங்கு வாழுகின்றோம், எமது நாட்டு கலாச்சாரம் இருக்கின்றது, பின்பற்றத்தான் வேணும். எமது என் சிங்களவர்கள் எங்களோட மாற்று மொழி ஆக்கள் மிகவும் கலாச்சாரமாகத்தான் வருவார்கள். நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்க, அவே டீச்சர்ஸ் வரும் பொழுது மிகவும் அவதானமாக அவருடைய உடனட பாவனை இருக்கும். அதான் அது கட்டாயமாக நீங்கள் சொன்னது போல் தானாக உணர வேண்டும். ஆசிரியத்துவத்துக்கு வருகின்ற பொழுது உயிர்களோடு நாங்கள் இயங்குகிறோம், ஆகவே தானாக அந்த ஆசிரியர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். சொன்னால் நீங்கள் சொன்னது போல் பழமைவாதி என்று எங்களுக்கு பேரையும் கட்டி விடுவார்கள், அந்த ஒரு குற்றச்சாட்டும் வரும் எங்களுக்கு. இருந்தாலும் சொல்ல வேண்டியது சொல்லத்தானே வேணும். இன்னும் ஒரு விடயம், அறநெறி பாடசாலைகளுக்கு செல்லுகின்ற தன்மை அந்த காலத்தில் அதிகமாக இருந்தது. ஞாயிற்றுக்கிழமை என்றால் விடிய காலையில் அறநெறி பாடசாலை தான். அதிபர்களே இப்பொழுது அறநெறி பாடசாலையுடைய செல்வாக்கு உண்மையாகவே குறைந்திருக்கிறது தானே? காரணம் இந்த டியூஷன். அந்த நேரமெல்லாம் டியூஷனை டியூட்டரி, முந்தைய ஒரு காலம் கவர்மெண்ட் இந்த ஞாயிற்றுக்கிழமையில் தனியாக தகம்பாசல் அறநெறி என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தது, அது சரிவரவில்லை என்ன. அப்போ அந்த நேரம் டியூஷனை போட்டால் பிள்ளை எழுங்க போவார்கள். உண்மையாக எந்த பிள்ளையை நான் ஓயில் மட்டும் அறநெறி பாடசாலைக்கு அனுப்பின ஒரு ஆள், ஏன்னா அந்த கல்வி விழுமிய கல்வி நிச்சயம் எங்களுக்கு தேவை அங்கே. அப்போ எனவே அறநெறி பாடசாலை இயங்குகின்றது. இப்போ எங்களை சுற்றுச்சூழலிலும் நிறைய அறநெறி பாடசாலை இயங்குகின்றது, இந்த சமய திணைக்கெல்லாம் அதை ஊக்குவிக்கின்றது. ஆனால் மாணவர் தொகை கம்பேரிசனில் மிகவும் குறைவு. அதுக்குள்ளே போனால் கூடி எத்தனையோ மாணவர்களுக்கு ஒரு நல்ல சிந்தனை நல்ல விழுமியம் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொள்ள வாய்ப்புகள் இருக்கின்றன. இதனை பேரண்ட்ஸ் கொஞ்சம் கவனித்து அட்லீஸ்ட் டியூஷன் மாஸ்டர்கிட்ட சொல்லலாம், அந்த டைம் வைக்காதேங்கோ, கட்டாயம் இங்கே விட வேணும் என்று பேரண்ட்ஸாக கதைத்து அதனை செய்யலாம், ஒழுங்குபடுத்தலாம், செய்யலாம். எல்லாம் வர்த்தக உலகமாக மாறிவிட்டு அதனால் பிரத்யேக வகுப்பு எடுப்பவர்கள் கூட அந்த இடத்தை கொடுப்பார்களா என்பதை கேள்விதான். தங்களுடைய நேரம் அதில் தான் இருக்கிறது என்று சொல்லிவிடுவார்கள். அதிபர் அவர்களே இறுதியாக இன்னும் 2 நிமிடங்கள் இருக்கின்றன. இந்த மாணவ சமுதாயத்துக்கும் ஆசிரியர்களுக்கும் இந்த போதைப் பொருள் சம்பந்தமான விடைய தானே இப்போது அதிக முக்கியத்துவம் பெறுவதனால் என்ன சமூக கருத்தை நீங்கள் சொல்ல விரும்புகிறீர்கள்? இந்த போதை தொடர்பான பழக்கத்திலிருந்து மாணவனை மீட்பதற்கு
பெற்றோர் ஆசிரியர் நட்பு வட்டாரம் மற்ற சமூகம் மிக முக்கிய பங்கை வகிக்க வேண்டும். இப்போ ஆசிரியர் பக்கமிருந்து ஒவ்வொரு பாடசாலையும் உன்னிப்பாக மாணவனுடைய அந்த நெறிப்புறல்வு தன்மைகள் அதுக்குரிய கட்டுக்கோப்புகள் அதுக்குரிய நாங்கள் பாதுகாப்பு நடவடிக்கைகள் ஆசிரியர்கள் பக்கமிருந்து அதிபர் ஆசிரியர்கள் கூட்டாக அதுக்கு ஒரு செயற்திட்டங்களை வகுக்க வேண்டும். நிச்சயமாக பாடசாலை, ஏன்னா பாடசாலை தான் மாணவனுக்கு செல்வாக்கு செலுத்துகின்ற ஒரு இடம். அதே வேளை பாதுகாப்பு கொடுக்கின்றது பெற்றோர், பெற்றோரும் மாணவருக்கு போதிய அறிவுரை கொடுத்து நட்பு வட்டாரத்தை முக்கியமாக சிந்திக்க வேண்டும். எந்த பிள்ளையோடு சேர்றா, சில பேர் அந்த பிள்ளை ஹோட்டலுக்கு போகும், சாப்பிடும், ஃபன் அடிக்கும், ஒரே கோல் ஃபேஸ் போகிறது அது இதுண்டு, அந்த பிள்ளைகளை பிள்ளைகள் விரும்புகிறார்களா? யாரை விரும்புகிறார்கள்? அந்த ஒரு கலை கலாச்சாரத்தை அறிமுகப்படுத்துங்கள். நான் சொன்னேனே, வீணையை கொடுங்கள் அல்லது ஏதோ பாட்டோ, பிள்ளை எதில் திறமையாக இருக்கின்றதோ அதில் விடுங்கள். ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ், நிறைய ஸ்போர்ட்ஸ் இருக்கின்றது. ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸாலையும் பிள்ளைகளோட படிப்பு திறன் வளர்கிறது. அப்போ டேபிள் டென்னிஸ் அடித்தா பிள்ளைகளோட அந்த கன்சன்ட்ரேட் பவர் கூடுதென்று சொல்லுகின்றார்கள். அப்படி ஒவ்வொன்றிலையும் ஏதோ ஒரு பின்விளை ஒன்று இருக்கும், நல்லது. எனவே இணைப்பாட விதான செயற்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் மாணவருக்கு. படிப்பு மட்டும் அல்ல, ரிசல்ட்ஸ் மட்டும் அல்ல, எனவே இணைப்பாடு விதானம் என்று சொல்லக்கூடிய ஏதோ ஒரு ஆக்டிவிட்டிக்கும் பிள்ளைக்கு முகம் கொடுத்தா தான் பிள்ளை ஒரு பேலன்ஸ் பர்சனாலிட்டியாக வெளியில் வரும். இதை சொல்லுபவர் சைவமங்கையர் வித்யாலயத்தினுடைய அதிபர் திருமதி அருந்ததி ராஜவிஜயன் அவர்கள். பல்வி மட்டுமல்ல, நல்ல ரிசல்ட்ஸை பெறுபவர்களை என்னுடைய பாடசாலை கொடுத்ததனால் நான் பெருமைப்படுவேன் என்று சொல்ல மாட்டேன், மாறாக நல்ல ஒழுக்க சீரனை நான் பாடசாலையிலிருந்து வெளியிட்டேன் என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு பெரிய கௌரவம். பாடசாலை காலம் முடிந்தும் ஒரு மாணவன் நன்றாக இருக்கிறான், நல்ல ஒழுக்கமாக இருக்கிறான்னு சமூகம் பேசுகின்ற பொழுது பார்த்து சந்தோஷப்படுகின்ற சமூகத்தினர் தான் இந்த பாடசாலை சமூகத்தினர். கலிகத்துக்கு வருகை தந்து நல்ல பல விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டிருந்த சைவமங்கையர் வித்யாலயத்தினுடைய அதிபர் திருமதி அருந்ததி ராஜவிஜயன் அவர்களுக்கு சக்தி டிவியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆகவே இந்த அளவோடு இந்த ஆரோக்கியமான ஒரு கலந்துரையாடல் பகுதியை நிறைவு செய்து கொள்கிறோம். மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் அன்பின் ராகேஷ் சர்மா. நன்றி, வணக்கம்.